ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். கேரளாவுக்கு ஒரு குட்டி ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம், 2 நைட்ஸ் அண்ட் 3 டேஸ்க்கான ஒரு ட்ரிப்பு. அதுக்கு என்னென்ன திங்ஸை எப்படியெல்லாம் வந்து பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். நிறைய திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனாலும் வேஸ்ட்டு, கம்மியான தேவையானதை மறந்துட்டு போனாலும் வந்து தப்பு. அதனால எல்லாத்தையுமே வந்து ஒரு நோட் பேட் எடுத்து நோட் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸஸ்லேருந்து திங்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா, ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கப்போ டிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம வந்து பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நிறையா வந்து தேவையில்லாததை வந்து பேக் பண்ணுறதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் போட போகிறோம்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் வந்து எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பையனுக்கான டயப்பர் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து யூஸ்வலாக இந்த வந்து பேக், இந்த குட்டி குட்டி டிரான்ஸ்பரண்ட் பேக்ஸ்லாம் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி ஆன்லைன்லலாம் ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரு ஜிப்லாக் கவரில் தான் வந்து கொடுப்பாங்க, அந்த கவரையும் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டயப்பர் வந்து எடுத்து வச்சுட்டாச்சு. அப்போ டயப்பர்ஸ்லாம் வந்து இந்த பெரிய பல்க்கான பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகாமல் அந்த 3 டேஸ்க்கு தேவையான டயப்பர்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் ட்ரெஸ்ஸஸும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி அந்த ஜிப்லாக் பேக்ஸில் இந்த மாதிரி செட் செட்டாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் அப்புறம் அந்த டேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நியூ ட்ரெஸ்ஸஸில் டேக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், நம்ம டக்குன்னு அவசரத்தில் ட்ரெஸ்ஸை எடுத்து போடும்போது பசங்களுக்கு குத்துறதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால எல்லா ட்ரெஸ்ஸஸ்லையுமே வந்து அது கட் பண்ணிட்டீங்களான்னு வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், இப்போது பெரிய பேக்கில் வைக்க வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போது குட்டியாக வந்து ஹேண்ட் பேக்கில் வைக்க வேண்டிய ட்ரெஸ்ஸஸ், அதுவும் வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு, ஒரு டயப்பர் அண்ட் ஒரு டவல் மட்டும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எதுனா ஒரு இன்சிடென்ட் ஆகிடுச்சு, டக்குன்னு பாட்டி பண்ணிட்டாங்க இல்லை ஃபுட் ஸ்பில் பண்ணிட்டாங்க இல்லை தனியாக கூட்டிட்டாங்க, எதுனா டாலர் வச்சுட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எதுனா ஒன்று பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு போய் பெரிய பேகேஜ்லேருந்து எடுக்கிறத விட்டுட்டு நம்மளோட குட்டி ஹேண்ட் பேக்லேருந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட ஹேண்ட் பேக்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு செட் ட்ரெஸ் வந்து ஒரு பேக்கில் போட்டு அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. அண்ட் இந்த பேக் வந்து குட்டியாக இப்போ தான் வந்து வாங்கினேன், ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் சைட் பேக் பேக்காகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 900 ருபீஸ் சம்திங் வந்துச்சு. டக்குன்னு போய் லாஸ்ட் மினிட்ல சரவணா ஸ்டோர்ஸில் போய் வாங்கினது தான். அப்புறம் அந்த ஹேண்ட் லக்கேஜ்லேயே வந்து ஒரு குட்டி ஹேண்ட் ஃபேனு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டாய், ஒரு ஸ்நாக்கு. எப்போ வந்து டாட்லர் வந்து கிராங்கியாவாங்கன்னு தெரியாதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக் எடுத்து வச்சுக்கலாம் அண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இதுவுமே வந்து ஒரு குட்டியான ஹேண்டி ஃப்ளாஸ்க்கு, இது வந்து ரிலையன்ஸில் வந்து வாங்கியிருந்தோம். எதனா மில்க் எதுனா வாங்கணும் அப்படின்னா இதில் வந்து வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், கம்மிங் டு மை ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸஸ், அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. இது வந்து ஒரு குட்டி ட்ரிப்னால ஒரு பெரிய பேக் பேக்கில் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி இருந்தாலே கரெக்டான அளவாக இருக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ், இன்னர்ஸ், டவல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். அண்ட் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்காக தனித்தனியாக பெரிய பெரிய சூட் கேஸ் தனித்தனியாக எடுத்துகிட்டு போகணும்ல அவசியம் இல்லை. அதனால் இதிலேயே வந்து நான் வந்து 2 கம்பார்ட்மெண்ட், 2 ஜிப்பில் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. அண்ட் எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குள்ளேயும் அதுக்கான இன்னர்ஸ் எல்லாத்தையும் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த அன்னைக்கு எடுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸஸை எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் டே போட வேண்டிய ட்ரெஸ்ஸை லாஸ்ட்டில் வச்சாச்சு. அண்ட் போனோன்னே போய் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸஸை மேலாப்பில் வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ தட் நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது கிளம்புற அன்னைக்கு மார்னிங் போட வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எனக்கு, என் பையனுக்கு, ஹஸ்பண்டுக்கு, அது மூணையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. அண்ட் மேலாப்பில் வந்து என்னோடய பையனோட ட்ரெஸ் ஏன்னா அதுதான் வந்து நமக்கு எமர்ஜென்சி இருந்தாலும் அதை மட்டும் மேலாப்பில் எடுத்து வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வந்து யாருனாலும் எடுத்து போட்டுக்கலாம். நம்மளை வந்து தேடணும்னு அவசியம் இல்லை, ஹஸ்பண்டாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இருந்தாலும் அவரோட ட்ரெஸ்ஸஸை வந்து மேலாப்பில் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், சூப்பராக வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஒரு 3 டேஸ்க்கான ட்ரிப்புக்கு இந்த ஒரு பேக்கே வந்து கரெக்டாக வந்துடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து டாய்லெட்டரிஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணுறது. ப்ரஷ் வைக்கிறதுக்கான ஒரு கேஸ் இந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ப்ரெஷ்ஷஸ் எல்லாம் வச்சு லாக் பண்ணிடலாம். அண்ட் இந்த குட்டி பேக்கில் தான் வந்து எல்லாமே வைக்க போகிறோம். இந்த மாய்ஸ்சரைசர், இந்த சோப்பு, ஷாம்பு எல்லாமே வந்து அங்கே ஹோட்டல்ஸ்லேயே வந்து இப்போலாம் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே வந்து ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் கோம்பு வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளோட ஹேண்ட்ஸு, லெக்ஸ்க்கான மாய்ஸ்சரைசர், ஃபேஸ்க்கான மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து என்னோட பையனுக்கான மெடிசன் கிட்டு. இதில் வந்து விக்ஸு, அமிர்தாஞ்சன், அயோடெக்ஸ் எங்கேனாச்சும் போய் முட்டுவாங்க, எங்கேயாச்சும் போய் அடிச்சுப்பாங்க. அதனால கண்டிப்பாக அந்த அயோடெக்ஸு, அந்த விக்ஸு அதெல்லாம் வந்து தேவை. அண்ட் எங்களுக்கு தேவையான அந்த ஸ்டெப் செல்ஸ், அந்த குட்டி குட்டி டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து என் பையனுக்கு தேவையான ஒரு ஃபீவருக்கான ஒரு மெடிசன் மட்டும், ஒரு பாராசிட்டமால் மட்டும் எடுத்து வச்சாச்சு. குட்டி டாட்லர்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், பேபிஸ் எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஹேண்டியாக மெடிசன்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி இருக்கிற பிளேஸ்க்கு போனாலுமே வந்து நம்ம இந்த மாதிரி நமக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாக பயம் இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா ஷாப்பு தேடி அலையணும்,
போன இடத்துல தேவையில்லாத டென்ஷன், அதனால் அதையும் வந்து நல்லா சூப்பராக பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் அந்த குட்டி காயின் பவுச் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன், 25 ருபீஸ் தான். அதுக்குள்ளே ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் எடுத்து ஃபோல் பண்ணி வச்சாச்சு. அண்ட் கூலர்ஸ்லாம் போட்டு நல்லா பிக்சர்ஸ் எல்லாம் எடுக்கணும்ல, அதுக்காக கூலர்ஸையும் எடுத்து வச்சாச்சு. கூலர்ஸை வந்து பேக்கில் வச்சுட்டு அங்கே போய் கடைசி நேரத்தை தேட முடியாது, அதனால் நம்ம ஹேண்ட்பேக்லேயே வந்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு எமர்ஜென்சி கிட்டு, ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு ஐட்டம்மு. ஹில்ஸ்லாம் போகிறோம், நைட்லாம் ட்ராவல் பண்ணுறோம், வெஹிக்கிளில் போகிறோம், அதுக்காக வந்து இந்த ஒரு லைட்டு, டார்ச் லைட் வந்து இருக்கிற மாதிரி ஒரு லைட்டு, அது வந்து இந்த கேஸோடையே வரும். அப்புறம் ஒரு லைட்டரு எதுனா பற்ற வைக்கணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ஃபேன், அந்த ஒரு ஹேண்ட் ஃபேன் வச்சுருந்தால அதோட சார்ஜர், குட்டி கேபிள், அதோட இந்த லைட்டுக்கும் வந்து அந்த சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அதுலேயே அதை எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வந்து மேலாப்பில் உள்ள ஒரு ஜிப்பில் வந்து எடுத்து வச்சுக்கலாம், அப்போ தான் வந்து ஈஸியாக டக்குன்னு எடுக்க முடியும். எமர்ஜென்சி கிட்டு, மெடிக்கல் கிட்டு அதெல்லாம் உள்ளே போட்டு பொதிச்சு வச்சு நம்ம தேடி எடுக்கிறதுக்குள்ளே கஷ்டமாக இருக்கிறனால மேலாப்பில் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அம்பர்லா வாங்கியிருந்தோம், வெயிலோ மழையோ கண்டிப்பாக தேவைப்படும், அதனால் அதையும் வாங்கி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கான டிங்கரிங் வேலை பார்க்கணும்ல, அதுக்காக தான் வந்திருந்தோம். ரொம்ப நாளாச்சு ஹேர் கட் பண்ணி, என்னோடய ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி வந்து ஹேர் கட் பண்ணது மேரேஜ் ஆன அப்போது, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஹேர் கட் பண்ணுறேன். ஒரு லேயர்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணியிருந்தேன். எல்லாருமே சொல்லுவாங்க லாங் ஹேர் தான் உங்களுக்கு செட் ஆகும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, நமக்குன்னு ஒரு ஆசைகள்லாம் இருக்கும்ல, அதுக்காக தான் அதெல்லாம் பண்ணிக்கிறது. அதையும் பண்ணிவிட்டு ட்ரிப்புக்கு வந்து சூப்பராக கிளம்பியாச்சு. ஆஃப்டர்நூன் வந்து பேக் பண்ண ஆரம்பித்து அப்புறம் பார்லர்லலாம் போயிட்டு வந்துட்டு வரதுக்கே வந்து ஒரு நைட் போல் ஆகிடுச்சு. நைட் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு தேவையான இட்லி மட்டும் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான சட்னி எல்லாம் வதக்கி வச்சுருந்தேன். இதில் பெஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னென்னா, அம்மா வந்து ஊரில் இல்லை, தம்பிக்கான ஒரு வீசா விஷயமா வந்து சென்னை வரைக்கும் போயிருக்காங்க, அதனால எல்லா விஷயமே நானே பண்ணணுமா ஆயிடுச்சு. அண்ட் அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம், அதுக்கும் வந்து அதை அப்படியே சாப்பிட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே அழகர் வேறு ஊருக்கு போகிறாரு, அதுக்கு வேறு ஒரு தனியாக ஒரு வேலை இருந்துச்சு. இந்த பிரசாதம் எல்லாம் கொடுப்போம், அதுக்காக வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கான பேக்கிங் ஒர்க் அதெல்லாம் வேறு இருந்துச்சு, அதையும் பண்ணிவிட்டு சைட் பை சைடு நம்ம ட்ரிப்புக்கான வேலையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் தெரிஞ்சிச்சு அம்மாவோட அருமை, அம்மா ஊரில் இல்லைன்னா நமக்கு எவ்வளோ வேலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய பையனுக்கு அந்த ஸ்நாக்ஸ் வேலையெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இந்த மக்கானா வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அது கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் சைட் பை சைடு இட்லியும் வந்து ஊட்டி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இட்லி சுட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சிடாமல் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பேக் பண்ணோன்னா அந்த வேர்வை தண்ணிலாம் உளுந்து ஸ்பாயில் ஆகாமல் ரொம்ப நேரத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த மக்கானாவும் அதனால் ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் வந்து ரொம்ப பெரிய சீசனிங்லாம் இல்லை, லைட்டாக சால்ட்டு பெப்பர் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. அது நல்லா ஒரு ஏர்டெக் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் மித்த எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வந்து வாங்கியிருந்தோம். ரிலையன்ஸில் தான் இந்த புக் வந்து வாங்கியிருந்தேன், ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு, அதனால அந்த புக் ஒன்று வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் டாய்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தண்ணிக்குள்ளே வச்சிடாதம்மா, எங்கேயாச்சும் ட்ரிப் கிளம்புறோம் அப்படின்னாலே நைட் ஃபுல்லாக தூக்கமே வராது எனக்கு, முக்கியமாக எனக்கு அப்படி தான். அதனால அம்மா வேற ஊரில் போயிருந்தாங்களா, ஊருக்கு போயிட்டு அம்மாவோட பஸ் வந்து மதுரைக்கு வந்து அதனால அதுக்குள்ளே அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி கோலம்லாம் போட்டு சொல்லி நானும் தங்கச்சி பிளான் பண்ணி நைட்டே வந்து கோலம்லாம் போட்டாச்சு. ஏன்னா 3 மணிக்கு மேலே அழகர் வச்சுருக்காங்க, எப்படியும் நைட்டு போடணும், அதனால இவங்க தான் இன்னைக்கு அம்மா வரதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுருந்தோம். அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு பார்த்தாங்க, பாத்திரம்லாம் விளக்கியாச்சு, இட்லிலாம் அவிச்சாச்சு. என்னது சர்ப்ரைஸ் ஆனிங்களா? கோலம் போட்டிருக்கோம்ல, அதான் சர்ப்ரைஸ். அப்புறம் காலையிலே எழுந்திரிச்சு அழகரை பார்த்துட்டு அவரையும் மலைக்கு அனுப்பி விட்டுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கே ஒரு 6:30 மேலே ஆயிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ணது என்னமோ 4 மணி 5 மணி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படி இப்படின்னு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு, எப்படியோ ஒரு வழியாக வந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதான் வீடியோவோட எண்டுக்கே வந்தாச்சு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வ்ளாக்ஸில் எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.